हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் யூனரி ஆபரேட்டர்ஸ். யூனரி ஆபரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் யூனரி ஆபரேட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆபரேண்ட் மட்டும் தான் தேவைப்படும். அதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க காமிச்சிருக்க எல்லா ஆபரேட்டர்ஸ்மே இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ், டிகிரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ், இன்டரக்ஷன் ஆபரேட்டர், அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர், நெகேஷன், பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனரி ஆபரேட்டர்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆபரேண்ட் மட்டும் தான் தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டும், அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணால் அதே மாதிரி வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ஒவ்வொரு வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ ஃபைவ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ், சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வர்றதுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம். டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நேமில் சொல்லியிருக்க மாதிரி தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா இந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் மாட்டிக்கிதான் அந்த வேல்யூ போய் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு அந்த வேல்யூ என்ன இருக்கோ அது வேரியபிளில் ஸ்டோர் ஆகிரும், அதுக்கப்புறம் மாட்டிக்கு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிறத நான் சொல்ல வரேன். ஸோ இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னா நான் கோட் பிளாக்ஸ் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லித்தரேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே பெட்டராகவே புரியும். நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா பில்ட் அண்ட் ரன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நான் முன்னாடி உங்களுக்கு வந்து கோடு வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ அங்கே அவுட்புட்டை நான் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எல்லா ஆப்ரேட்டர்ஸ், எல்லா யூனரி ஆப்ரேட்டர்ஸ்க்குமே நான் கோடு வந்து எழுதி இங்கே வச்சிருக்கேன். ஓகே, அவுட்புட் இருக்குது. இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிருக்க இந்த கோடு வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் ஏ வந்து எடுத்திருக்கேன், இன்டீஜர் வேரியபிள். அதில் வந்து ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். யூசருக்கு வந்து காட்டணும் இல்லையா என்ன வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதனால் வந்து வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏயில் வந்து என்ன வேல்யூ இருக்குங்கிறத ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஃபைவ்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கனால எனக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ஏ வந்து ஃபைவ்னு சொல்லி ப்ரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்க்ரிமெண்ட் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதில் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் இருக்குது, அதே மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேரியபிள் நேமுக்கு முன்னாடி வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத. அதே மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா வேரியபிள் நேமுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு. ஸோ வேரியபிள் நேமுக்கு பின்னாடி இதை யூஸ் பண்ணால் அது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், வேரியபிள் நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் ப்ரீ இன்க்ரிமெண்ட். இது வந்து எனக்கு வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஏல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது ஒன்று வந்து எனக்கு வந்து ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி அதை எனக்கு அவுட்புட்டில் வந்து காட்டும். வந்து பாருங்கள் அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஏழு வந்து ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு. இப்போ நான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து என்ன ஆகுனா ஃபஸ்ட்டே அந்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ்ங்கிறது ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்ன்னு மாறி இருக்கும். சிக்ஸ்ன்னு மாறி எனக்கு வந்து என்ன ஆகுனா அவுட்புட்டில் வந்து அதே சிக்ஸ் வேல்யூ தான், ஏழு என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி காட்டும். சப்போஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ எனக்கு என்ன ஏ வேல்யூ மாறிடுச்சு, ஃபைவ்ல இருந்தால் சிக்ஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு தான் இனிஷியலாக இருக்கும். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் இது ஜஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது. என்ன பண்ணிடுறோம்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஏயோட வேல்யூ ப்ரிண்ட் பண்ணிடும், அதுக்கப்புறமாதிரி தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தா இப்போ ஏழு இப்போ சிக்ஸ்ன்ற சேனலோ உடனே உங்களுக்கு சிக்ஸ்ன்னு சொல்லி ப்ரிண்ட் ஆயிடுது, அதுக்கப்புறமாட்டி தான் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுனது செவன்னு மாறுறது தெரியணும் இல்லையா, அதனால தான் நான் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செவன்னு மாறி இருக்கிறதை காட்டணுங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் ஏ வந்து ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது, போஸ்ட் டிக்ரிமெண்ட் இருக்குது. ப்ரீ டிக்ரிமெண்ட் வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் மாதிரியே தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும் மைனஸ் மைனஸ்னு. போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணணும். ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருந்துச்சா. இப்போ உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டிக்ரிமெண்ட் ஆயிரும், அதுக்கப்புறமேட்டுக்கு அவுட்புட்டில் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டே டிக்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஸ் கோல்டு 7ங்கிறது மைனஸ் 1 அப்படிங்கிறப்ப 6ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிக்ரிமெண்ட் ஆயிரும், அதுக்கப்புறமேட்டுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 7-1 கம்மியாகி 6ன்னு சொல்லி அவுட்புட்டில் வருது. நெக்ஸ்ட்டு போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏஸ் கோல்ட் என்ன வேல்யூ இருக்குது எனக்கு 6 தான் இருக்குது, ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னு நான் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணிடும், ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ 6 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வந்துடும், அதுக்கப்புறம் எனக்கு டிக்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 6-1 5, அதுக்கப்புறமேட்டிக்கு 5 இருக்கும் 7. ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இதில் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து என்ன ஸ்டோராக இருக்குங்கிறத காட்டுறதுக்கு வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் காட்டுறதுக்காண்டி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இல்லை போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இல்லை ப்ரீ டிக்ரிமெண்ட்டாக போஸ்ட் டிக்ரிமெண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொனுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான மீனிங் இருக்குது. அதை நீங்கள் வந்து நல்ல தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுமோ அந்தந்த யூஸ் கேஸஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி பாயிண்டர்ஸ் அந்த டாபிக் வர்றப்ப நான் இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு இருக்குது, இதை தான் வந்து ஆம்பர்சன்ட் அப்படி சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதான் வந்து அந்த அட்ரஸ் ஆஃப் சிம்பிள். ஸோ நம்பர் 7 மேலே வந்து ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் அண்டு சிம்பிள்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை தான் வந்து அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் மெமரியில் வந்து எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா வந்து சும்மா வேல்யூ 5 மட்டும் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆம்பர்சன்ட் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏல வந்து 5 வேல்யூ இருக்கும். ஸோ அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். ஸோ ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏன்னு கொடுக்குறப்ப அந்த ஏயோட அட்ரஸ் வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து அவுட்புட்டில் காட்டுது. பாருங்கள், 6356744 அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் ஆஃப் ஏ வந்து காட்டுது. இதான் வந்து அட்ரஸ் ஆஃப் ஏ. அப்படி உங்களுக்கு பர்டிகுலர் வேரியபிளோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து எங்கே இருக்கோ அதை உங்களுக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நெகேஷன் அப்படிங்கிறது இது மோஸ்ட்லி வந்து யூனரி ஆப்ரேட்டர் தான். இது வந்து எது கீழே வரும்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு கீழே வரும். நார்மலாக வந்து நம்ம நாட்டுன்னு சொல்வோம் இல்லையா. ஸோ அதுதான் நாட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகேஷன் அப்படின்னா இப்போ நான் 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0 அந்த மாதிரி வரும். ஸோ வேல்யூ ஆஃப் நெகேட்டிவ் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஏல வந்து 5 அப்படிங்கிற, சாரி இது வந்து இனிஷியலாக நம்ம கொடுத்தது, இதை பார்க்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக வந்து வேல்யூ ஆஃப் ஏ நம்ம மாற்றிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 தான் இருக்குது. ஓகே, இப்போ ஏட வேல்யூ என்ன இருக்குது, 5 தான் இருக்குது, அதை நான் வந்து நெகேட் பண்ணுறேன். ஸோ நெகேட் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நெகேட்டுக்கு நீங்கள் இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும், எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள். ஸோ நெகேட் ஏன் பண்ணுறப்ப ஏல வந்து எனக்கு யூஸ் பண்ணிச்சு 5 இருக்குது. ஸோ 5ங்கிறது எப்படின்னா வந்து அது 1 தான் கன்சிடர் பண்ணணும், ட்ரூ அந்த மாதிரி. ஸோ நெகேட் ஏன் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகணும், அதை 0 சொல்லி மாற்றிடும். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, மற்ற எந்த நம்பர்ஸ் இருந்தாலும் ட்ரூன் கன்சிடர் பண்ணும், 0 அப்படின்னா மட்டும்தான் ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 5 இருக்குது, அது வந்து ட்ரூன் எடுத்துக்கும். ஸோ நெகேட்டிவ் அப்படின்னா வந்து 0 ஆகும். ஸோ இது வந்து ஃபால்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், இன்டிஜர் வேரியபிள் எடுத்திருக்கேன். அதில் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் வந்து நெகேட் வந்து பண்ணி பார்க்குறேன். ஸோ வேல்யூ ஆஃப் பி அப்படின்னு சொல்லி போடுறப்ப எனக்கு என்னென்னு காட்டுதுன்னா, பியோட வேல்யூ வந்து 0 கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது. நெகேட் பி என்னன்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெகேட் சிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து 1 சொல்லி காட்டுது. அதாவது 0 அப்படிங்கிறது ஃபால்ஸு, 1 அப்படிங்கிறது ட்ரூ அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நெகேஷன் அப்படிங்கிறது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 0 வந்து உங்களுக்கு இன்புட் ட்ரூவாக இருக்கும்போது அவுட்புட் ஃபால்ஸாக வரணும், இன்புட் ஃபால்ஸாக இருக்கும்பொழுது அவுட்புட் ட்ரூவாக வரணும்னு நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து இந்த நெகேஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.